ஆக்டர் சல்மான்கான் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த டைகர் படத்துடைய பாகம் 3. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது குறிப்பா இந்த படம் ஸ்பைனோஸ்ல வெளிவரக்கூடிய ஒரு படம். ஏன்னா பாலிவுட்ல ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்ஸ் கீழே இந்த படம் வெளிவரதுனால கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும், மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த பை யூனிவர்ஸ்ல வெளிவந்த கடைசி படம் பத்தான், அதாவது கடைசியா வெளிவந்த படம் டைகர் 3. அதுக்கு முன்னாடி பத்தான் உலக அளவில் அந்த படத்துக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. வர்த்தக ரீதியாகவும் 1000 கோடி ரூபாய் கிளப்ல அந்த படம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல வெளிவந்த படம் தான் இந்த டைகர் 3. இந்த படமும் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு நம்ம ஷாருக் கான் அவர்களுமே ஒரு கேமியோல வந்திருந்தாப்ல. ஆனா இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைக்கல. வர்த்தக ரீதியாகவும் இந்த படத்துக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 430 கோடி தான் இந்த படம் வசூல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. படத்தரப்புல 1000 கோடி ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையா இருக்கலாம், அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவா இருக்கலாம், என்னடா இது அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த படத்தை கழுவி கழுவி ஊத்தி படமும் பெருசா போல. சோ இந்த டைகர் 3 எந்த ஓடிடில எப்ப வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. சோ அமேசான் பிரைம்ல ஜனவரி முதல் வாரம் ஸ்டீம் ஆக வேண்டியது. ஆனா இப்போதைக்கு ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ட்ரேட்டா இந்த படத்தை 1 வாரத்துக்கு முன்னாடியே இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம்ல ஸ்டீம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்தி படமா இருந்தாலும் தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சுதான் ஓடிடியில வரும். ஆனா இந்த படம் மட்டும் 1 வாரத்துக்கு முன்னாடியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கான அப்டேட்டுமே அமேசான் பிரைம் தரப்புல கூடிய விரைவில் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த டைகர் 3 பார்த்திருந்தா நிறையவே வாய்ப்பு இருக்கு.